ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, இப்போ ரீசெண்டாக நான் காலஹஸ்தி விசிட் பண்ணிவிட்டு வந்திருந்தேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா லாக்கர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து ஃப்ரீ லாக்கர்ஸ் தான். இது தேவஸ்தானம் மூலமாக நடத்துகிற ஒரு அம்யூனிட்டி காம்ப்ளெக்ஸ் தான், திரிநேத்ரா அம்யூனிட்டி காம்ப்ளெக்ஸ் சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இந்த காம்ப்ளெக்ஸ் எங்கே இருக்குதுன்னா, உங்களுக்கு கேட் நம்பர் 4 வழியாக உள்ளே போகிறப்ப பார்த்தீங்கன்னா சைட்லேயே லெஃப்டில் உங்களுக்கு ஆர்ஓ வாட்டர் பியூரிஃபையர் வச்சு உங்களுக்கு 24 மணி நேரமும் குடிக்கிறதுக்கான தண்ணி ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதை நீங்கள் இந்த வீடியோவோட ஆரம்பத்திலேயே இமேஜ் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்க், அதாவது ஏடிஎம்ஸ் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா அந்த டெம்பிள் ப்ரமிசஸ்க்குள்ளவே வந்து வச்சுருக்காங்க. அதனால் காசு தேவைப்பட்டதுன்னா கூட நம்ம அதில் போய் எடுத்துக்கலாம், பிரச்சனையே இல்லை. அதுக்கப்புறம் அதை தாண்டி வந்த உடனே லெஃப்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ரீ மீல்ஸ்க்கு போகிறதுக்கான வழி வரும். அந்த வழியாக நீங்கள் சாமி தரிசனத்துக்கு உள்ளே கூட போகலாம். ஸோ அந்த ரூட்டில் அங்கே டென்ட்டு மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த டென்ட்டெல்லாம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அங்கே ஒரு அட்மின் பில்டிங் இருக்கும் லெஃப்ட் சைடு. அதுக்கப்புறம் அதுக்கு ஆப்போசிட்டில் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா இந்த திரிநேத்ரா பில்கிரிம்ஸ் அம்யூனிட்டிஸ் காம்ப்ளெக்ஸ் இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா 29 ஜூலை நைட்டு பார்த்தீங்கன்னா வேறு ரூம் எல்லாம் எதுவும் எடுத்துக்கல, எதுக்கு தேவையில்லாத செலவுன்னு சொல்லிட்டு நான் இந்த லாக்கரில் தான் நான் ஸ்டே பண்ணேன். ஸோ இந்த லாக்கரில் நீங்கள் போய் ஸ்டே பண்ணணும்னா நீங்கள் உங்களோட ஆதார் கார்டு வந்து அங்கே காமிக்கணும். அதுக்கப்புறம் ஆதார் கார்டு நம்பரு, உங்களோட அட்ரெஸ்ஸு, உங்களோட ஃபோன் நம்பர்லாம் போட்டு, ஒருத்தருக்காக இருந்தால் இந்த லாக்கர் தரமாட்டாங்க. ஸோ 2-3 பேர் வந்து இருந்தால் தான் அந்த லாக்கர் தருவாங்க. ஸோ என் கூட அந்த திருப்பத்திலேருந்து ஒருத்தர் வந்திருந்தார் இல்லையா, அதனால் அவரையும் சேர்த்து 2 சொல்லிட்டு நான் லாக்கர் வந்து வாங்கியிருந்தேன். ஆனால் அவர் அதுக்கப்புறம் நைட் வந்து கிளம்பிட்டார். அதுக்கப்புறம் லாக்கரில் வைக்க வேண்டியதெல்லாம் வச்சுட்டு நான் மட்டும்தான் ஸ்டே பண்ணியிருந்தேன். ஸோ அங்கே வந்து லாக்கர் காலியாக இருந்துச்சுன்னா நம்ம வச்சுக்கலாம், அதுக்கான பூட்டெல்லாம் கூட நம்ம தான் காசு போட்டு வாங்கி நம்ம வந்து பூட்டி வச்சுக்கணும். ஸோ அப்படி லாக்கர் வந்து தீர்ந்து போச்சேன்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் உங்களோட சாமான்லாம் பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு அங்கே தூங்கலாம். ஸோ மழையில் நனைஞ்சிக்கிட்டு கீழே தூங்குறதுக்கு அங்கே பில்டிங்குள்ளே போயிட்டு தூங்குறது பரவாயில்ல. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நைட் ஆக ஆக நிறைய கூட்டம் வந்துடுச்சு. அந்த ஃப்ளோர் ஃபஸ்ட்டு ஃப்ளோரும் ஃபுல்லாகிடுச்சு, செகண்ட் ஃப்ளோரும் ஃபுல்லாகிடுச்சு. அங்கே நிற்க கூட இடம் இல்லாத அளவுக்கு எல்லோரும் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி கீழே அந்த டென்ட்டு கீழே கூட பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் குடும்ப குடும்பமாக வந்து தூங்குறாங்க. ஸோ இந்த காலஹஸ்திக்கு வரவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நைட்டு வந்து அங்கே ஸ்டே பண்ணி மறுநாள் காலையில் குளிச்சுட்டு சாமி தரிசனத்துக்கு போகிறவங்க, ராகு கேது பூஜை பண்ணுறவங்க இந்த மாதிரி தான் வராங்க. அதனால் இது எல்லாத்தையுமே வந்து நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு பிரயோஜனப்படும். ஸோ இந்த மாதிரி ஃப்ரீ லாக்கர்ஸும் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ரீ லாக்கர்ஸ் தான், ஆனால் அவங்க வந்து காசு எதிர்பார்க்குறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு கையூட்டு தான், அது வந்து லஞ்சம் தான் எதிர்பார்க்குறாங்களே தவிர, நம்மளுக்கு விருப்பம் இருந்தால் கொடுக்கலாமே தவிர, அவங்க ஃபஸ்ட்டு அந்த மாதிரி கேட்குறதும் தப்பு, நம்ம கொடுக்குறதும் தப்பு. ஆனால் என்கிட்ட வந்து 200 கேட்டிருந்தாங்க, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல். அதுக்கப்புறம் நான் 50 கொடுத்துருந்தேன். பட் இந்த மாதிரிலாம் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நிறைய பேர் என்ன தெரியுமா பண்ணுறாங்க, இது ஃப்ரீ லாக்கர் தானே, நாங்கள் ஏன் காசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு காசு கொடுக்காம தான் வராங்க. அந்த மாதிரி ஆளுங்க 2-3 லாக்கரை வளைச்சு போட்டு எல்லா ஐட்டம்ஸும் உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் பூட்டிக்கிறாங்க. காசுக்கு காசும் கொடுக்கல, காசு ஆக்சுவலாக கொடுக்க தேவையில்லை, ஆனாலும் பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே ஆக்கிரமிச்சுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி உஷாராக இருக்கவங்களும் என்னால் பார்க்க முடிஞ்சது. அதை தாண்டி ஒரு சிலர் வந்து ஆளுக்கு 10 தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 பேர் ஒரு 10 சொல்லிட்டு 100 கொடுத்துட்டு வந்தவங்களும் இருக்காங்க. ஆனால் என் ஒருத்தங்கிட்டவே 200 கேட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க, ஆனால் நான் 50 கொடுத்துருந்தேன், ஆனால் அது கூட கொடுக்க தேவையில்லை. இப்போ இந்த லாக்கர் எடுத்துக்கிறவங்க பாத்ரூம் போகணுன்னாலும் குளிக்கணுன்னாலும் இறங்கி வரணும். இறங்கி வந்ததுக்கப்புறம் அந்த பில்டிங்க்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டாய்லெட்ஸ் இருக்குது, ஜென்ஸ்க்கு தனியாக லேடிஸ்க்கு தனியாக இருக்குது. அந்த டாய்லெட்டு தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும், அங்கே தான் நம்ம குளிக்கணும். ஸோ அந்த பாத்ரூம் எல்லாம் கூட நான் இந்த கிளிப்பிங்ஸில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ ஓரளவுக்கு வந்து டீசெண்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆனால் அங்கே க்ளீன் பண்ணுறவங்க எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவை போகிறப்ப வந்து காசு கேட்குறாங்க. ஸோ 20 கேட்குறாங்க, 50 கேட்குறாங்க, ஒரு சிலர் வந்து நியாயமாக 10 கேட்குறாங்க. இந்த மாதிரி வந்து மாற்றி மாற்றி காசு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு சம்பளம்னு ஒன்று இருக்குது, ஆனால் அவங்க மெயின்டனும் பண்ணுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி நிறைய பேரும் அந்த டாய்லெட் போயிட்டு கலீச் பண்ணிட்டு வந்துடுறாங்க. அந்த கோவத்தெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா வேற யாராவது போகிறப்ப கத்துறாங்க. இதெல்லாம் கூட எனக்கு பார்க்கறதுக்கு கேட்கறதுக்கெல்லாம் ரொம்ப சங்கோச்சமாக இருந்தது. ஸோ இந்த தலைவலையெல்லாம் எதுக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக அங்கே நிறைய ரூம்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது, ஹோட்டல்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. அங்கே போயிட்டு நீங்கள் ரூம் எடுக்கிறப்ப குறைஞ்சது ஒரு 600 ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான ரூம் எல்லாம் நம்மளால் எடுக்க முடியும். ஒரு நாள் ஸ்டேக்கு வந்து 600 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு, ஆனால் அவங்க காசு எதிர்பார்க்குறாங்க. அப்போ ஒரு 50 வந்து நம்ம கையில் கொடுக்க வேண்டியதாக இருக்குது, ஆனால் அது கம்பல்சரி கிடையாது, அப்படி அவங்க கேட்கவும் கூடாது. ஸோ மறுநாள் பார்த்தீங்கன்னா 30 காலையில் எழுந்து நான் குளிச்சுட்டு வந்து நான் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் நான் காமிச்சிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். ஸோ லாக்கர் எல்லாமே வந்து ரொம்ப காலியாக இருந்தது. ஸோ திங்கக்கிழமை ஃபுல்லாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து இருந்த இடம் தெரியாமல் காலி பண்ணிவிட்டு போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து 30 குளிச்சுட்டு வந்து நான் அதுக்கப்புறம் என்னுடைய லாக்கர் எல்லாத்தையும் வச்சுட்டு நான் கண்ணப்ப மலைக்கு வந்து நான் ஏற ஆரம்பித்தேன்.
ஸோ அதுக்கு முன்னாடி எடுத்த அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது, நிறைய பேர் வந்து படுத்துக்க முடியும். ஸோ உங்களுக்கு வந்து ப்ரொடெக்ஷன், மழையில் நனையாமல் நீங்கள் வந்து நிம்மதியாக படுத்துக்கலாம். ஃபேன் எல்லாம் இருக்குது. முக்கியமாக இந்த லாக்கரில் கேமராஸ் வச்சுருக்காங்க. ஸோ கேமராஸ் இருக்கிறதுனால யாராவது வந்து நம்ம பொருளை களவாடினா கூட அந்த கேமராவில் நம்ம போய் பார்க்கலாம். ஸோ நம்ம பொருளை வந்து அவ்வளோ சீக்கிரமாக யாரும் களவாட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரொடெக்ஷன்லாம் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு அம்யூனிட்டிஸ் காம்ப்ளெக்ஸில் போயிட்டு நம்ம ஸ்டே பண்ணுறது நமக்கு நல்லது. அதே போல் இங்கே ரெண்டு ஃப்ளோர் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் படுத்துக்கலாம், அங்கேயுமே ஒரு சில லாக்கர்ஸ் செட்டப் வந்து வச்சுருக்காங்க. செகண்ட் ஃப்ளோர்லேயும் பார்த்தீங்கன்னா லாக்கர் செட்டப் வந்து இருக்குது. ஆனால் இதுக்கு லிஃப்டெல்லாம் கிடையாது, நீங்கள் படிக்கட்டு ஏறி தான் வரணும். ஸோ ஒருவேளை உங்கள் வீட்டில் வயசானவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களால படிக்கட்டெலாம் ஏற முடியாதுன்னா நீங்கள் கீழே இருக்க அந்த டென்ட்டு கீழவே பார்த்தீங்கன்னா படுத்துக்கலாம், பிரச்சனையே இல்லை. ஸோ உங்களால் ஏற முடியும், உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா நீங்கள் இதில் வந்து ஏறி வந்து நீங்கள் இதில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தான் வரணும். உள்ளே வந்து எல்லோரும் அலோடு கிடையாது. நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி மாதிரி ஒரு லேடி உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த லேடி கிட்ட போயிட்டு உங்களோட ஆதார் கார்டெல்லாம் காமிச்சு நீங்கள் அந்த புக்கில் வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணிவிட்டு கையெழுத்து போட்டுட்டு தான் நீங்கள் வரணும். ஒரு நாள் தான் மேக்ஸிமம் ஸ்டே பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நான் எப்படியோ நான் ரெக்வஸ்ட் பண்ணி நான் 2 days வந்து நான் ஸ்டே பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் கீழே போகிறப்போ சொல்லிட்டு போகணும், அங்கே கையெழுத்து போட்டுட்டு தான் வெளியில் வரணும். இந்த மாதிரி ஒரு சில ப்ரொசீஜர் இருக்குது. அதனால் உள்ளே போகிறப்பவும் காசு எதிர்பார்க்குறாங்க, வெளியில் வரப்பையும் காசு எதிர்பார்க்குறாங்க. ஸோ நான் வெளியில் நான் கையெழுத்து போட்டுட்டு வரப்பையும் பார்த்தீங்கன்னா அவங்க காசு எதிர்பார்த்தாங்க. நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி என்கிட்ட 200 ரூபாய் கேட்டு நான் 50 ரூபாய் கொடுத்துருக்கேன். ஸோ அது பார்த்தா நீங்கள் வேற கேட்குறீங்களான்னா அந்த மாதிரிலாம் கொடுக்க வேண்டியது இல்லைப்பா. ஆசைப்பட்டால் ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு உங்ககிட்ட 200 ரூபாய் கேட்டதே தப்பு, நான் சூப்பர்வைசருக்கு கால் பண்ணி தரட்டா, அவங்கக்கிட்ட இந்த விஷயம் வந்து சொல்கிறீங்களான்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நான் வந்து சொன்னேன் எனக்கு தேவையில்லாத வேலைங்க, ஃபஸ்ட்டு அந்த மாதிரி காசு எதிர்பார்க்குறதே தப்பு, நான் எனக்கு எதுக்கு நான் கோயிலுக்கு சாமி பார்க்க வந்தேன், நான் சாமி பார்த்துட்டு நான் கிளம்புறேன், எனக்கு தேவையில்லாத வேலைலாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு. ஸோ மறுபடியும் நான் ரிட்டர்ன் இறங்கி நான் வரப்போ நான் உங்ககிட்ட நான் சொல்லிவிட்டு காசெல்லாம் எதுவும் கொடுக்காமல் அவாய்ட் பண்ணிவிட்டு நான் வந்துட்டேன். இந்த மாதிரி அம்யூனிட்டிஸ் காம்ப்ளெக்ஸ்குள்ளே போயிட்டு நம்ம ஸ்டே பண்ணுறதுனால நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்குது. நம்மளோட அந்த வேல்யூபிள்ஸ், நம்மளோட அந்த லக்கேஜஸ்க்கு வந்து ப்ரொடெக்ஷன் கிடைக்குது. லாக்கர்ஸ் வந்து அவைலபிளாக இருந்தால் நம்ம அதுக்குள்ளே நம்ம சாமான் போட்டுட்டு நம்ம பூட்டு சாவி போட்டு நம்ம சேஃபாக வச்சுக்கலாம். இதெல்லாம் தாண்டி ஸோ ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபேன் காற்றுல நம்ம நிம்மதியாக தூங்கலாம். ஸோ அதே போல் அங்கங்கே ப்ளக் பாயிண்ட் வச்சுருக்காங்க, அந்த ப்ளக் பாயிண்ட்டில் நம்ம ஃபோனுக்கு சார்ஜர் போட்டுக்கலாம். அந்த ஒரு ஆடட் அட்வான்டேஜ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜன்னல், இந்த மாதிரி கம்பிங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட துணி, நம்மளோட டவல் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா காய வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. இது வந்து கீழே அந்த டென்ட்டில் படுக்கிறப்ப நமக்கு கிடைக்காது. அங்கே ரோட்டில் ஆல்ரெடி ஏகப்பட்ட பேர் வந்து கச்சடாக பண்ணியிருப்பாங்க. என்னதான் இருந்தாலும் அங்கே வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம தூங்குறதுக்கும் இந்த மாதிரி அம்யூனிட்டிஸ் காம்ப்ளெக்ஸில் இருக்க ஃப்ளோரில் போயிட்டு தூங்குறதுக்கும் நமக்கு நிறையவே வித்தியாசம் இருக்குது. ஸோ இந்த அம்யூனிட்டிஸ் காம்ப்ளெக்ஸ்குள்ளவே பார்த்திங்கன்னா நிறைய பேர் நடந்துக்கிட்டு போகிறதும் வரதுமா இருக்கிறதுனால அங்கேவே பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளோர் வந்து க்ளீனாக இல்லை. ஸோ ரொம்ப அழுக்கழுக்காக தான் இருந்தது. ஸோ காலங்காத்தில் பெருக்க வராங்க, அவங்க வந்து பெருக்கிறாங்களோ இல்லையோ அவங்க மறுபடியும் காசு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா மறுபடியும் காசு எதிர்பார்க்குறவங்கள தான் என்னால் பார்க்க முடிஞ்சது. ஆனால் அவங்களுக்கு சம்பளம்லாம் கூட தேவஸ்தானம் கொடுக்க தான் செய்யுது இல்லையா, அதை தாண்டி நம்மக்கிட்ட வந்து கிம்பளம் எதிர்பார்க்குறாங்க, அது ரொம்பவும் தப்பு. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோஸில் இருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி மத்தியானம் ஒரு 3 மணிக்கு மேலே 3.5 மணிக்கு எடுத்த வியூஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஸ்டே பண்ண அந்த அம்யூனிட்டிஸ் காம்ப்ளெக்ஸ்க்கு வெளியில் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு குரங்கும் அதோட குட்டியோட அழகாக இருந்தது, பார்க்குறப்ப ரொம்ப நல்லா இருந்தது. அதனால் அதையுமே நான் சேர்த்து நான் இந்த வீடியோ கிளிப்பிங்ஸ்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எத்தனை பேர் வந்திருக்காங்க பாருங்கள். ஸோ மண்டேவும் கூட்டம் அதிகமாக இருந்தது, டியூஸ்டேவும் கூட்டம் அதிகமாக இருந்தது, வெட்னஸ்டேவும் கூட்டம் அதிகமாக இருந்தது. அதனால் எல்லா நாளுமே பார்த்தீங்கன்னா இந்த திருப்பதிக்கு அடுத்தது இந்த காளஹஸ்தி கோயிலில் வந்து கூட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த கிளிப்பிங்கில் பார்க்குற இந்த வீடியோஸ் எல்லாமே நான் கண்ணப்ப மலைக்கு காலையில் ஒரு 7:30 மணிக்கு நான் ஏற ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நான் கீழே இறங்குறதுக்கு 10:11 ஆச்சு. அதுக்கப்புறம் நான் அந்த ஃப்ரீ மீல்ஸில் போய் நின்று அதுக்கப்புறம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் அந்த பால்கோவா கடையில் எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் 6:30 நான் எடுத்த வீடியோஸ்னு நினைக்கிறேன். ஸோ 30ஆம் தேதி மத்தியானம் 3:30 மணிக்கு எடுத்த வீடியோஸ் அதெல்லாம். ஸோ இப்போ இந்த கிளிப்பிங்ஸில் பார்க்கறது 31ஆம் தேதி காலையில் எழுந்து குளிச்சுட்டு நான் அதுக்கப்புறம் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நான் சாமிக்கு வந்து தரிசனம் போயிட்டு வந்தேன். ஸோ 31ஆம் தேதி புதன்கிழமையும் பார்த்தீங்கன்னா காளஹஸ்தீஸ்வரரோட தரிசனத்தை நான் பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் எடுத்த வீடியோஸு. ஸோ அங்கே லாக்கர்லாம் கூட காமிச்சிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். ஸோ ஃபார்ச்சுனேட்லி அங்கே வந்து யாரோ வந்து அந்த பெட்ஷீட் வந்து விட்டுட்டு போயிருந்தாங்க, அதனால் அந்த பெட்ஷீட் போட்டு என்னால் படுத்துக்க முடிஞ்சது. ஸோ கீழே படுத்துக்கிறத விட இந்த மாதிரி பெட்ஷீட் போட்டு படுக்கிறப்ப நமக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தூங்க முடிஞ்சது. ஸோ அதுக்கப்புறம் அந்த லாக்கர்ஸ்க்கு கூட பார்த்தீங்கன்னா சாவி வந்து யாரோ விட்டுட்டு போயிருந்தாங்க, அந்த சாவி வந்து யூஸ் பண்ணி நான் லாக் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரொடெக்ஷன்லாம் பண்ணிக்கிறப்ப உங்களுக்கு வந்து உங்களோட ஸ்டப்ஸ் எல்லாமே சேஃபாக இருக்கும் சரியா. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா வெளியில் வந்தாச்சு. ஸோ காளஹஸ்தீஸ்வரரோட தரிசனம் நல்லாவே நடந்தது. இந்த ஃப்ரீ லாக்கர்ஸ் வந்து நீங்களும் யூட்டிலைஸ்
ரிக்வெஸ்ட் பண்ணிப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ வந்து நான் பப்ளிஷ் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் சொன்ன தகவல்கள் எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற தகவல்கள் எளிதில் பெற நம்ம சேனல் கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இந்த சேனலில் வீடியோஸ் போடுறப்ப உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நீங்களும் மறக்காமல் நம்மளோட வீடியோஸை பார்ப்பீங்க. ஸோ சி யூ வித் அனதர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. அன்டில் தென் ஹாவ் அ கிரேட் டே. பாய் பாய்.